குற்றம்பலம் தில்லையம்பலம் தன்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இந்த லைட்டு வேணும், மட்டையெல்லாம் ஆகணும். இந்த ரெண்டு மட்டும் தென்தில்லை மன்றினுள் மேலே ஏறி போட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். மேலே உள்ளே போகணும், அதானே மேலே தானே, மேடையில் தானே, இதில் மேலங்கிறாங்க சாமி வர்றாரு. தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இந்தன காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஊழியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, தந்தைதாய் ஆவானும் சார்கதி இங்காவானும், அந்த விழா என்ப நமக்காவானும், எந்த உயிர் தானாகுவானும், சரணாகுவானும், அருட்கோனாகுவானும், குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. கைலாய பரம்பரையில் சிவஞான போதனறி காட்டும் வெண்ணை பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் ஒளிர் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடொளி தலைகமாதோ மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி உடனமர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர்சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞான தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அகிலாண்டேஸ்வரி உடனமர் சோழீஸ்வர பெருமான் திருவடிகள் வணங்கி பணியை தொடங்கலாம். இன்றைய பாடம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் 7 திருமுறை, பதிகை எண் 75, தலம் திருவானைக்கா, மந்திர எண் 10 மந்திரம். 10 மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. சக்கரப்படையுடைய திருமாலுக்கு அருள் புரிந்தவர் இறைவன், இத்தலத்தை தனக்கு உடைமையாக கொண்டவன், அந்த இறைவனுடைய பொன் போன்ற திருவடி நிழலையே அந்த இறைவனுடைய பொன் போன்ற திருவடி நிழலையே நினைந்து வாழவல்ல வந்தொண்டனாகிய சிவார்ப்பணம் குருவே போற்று வந்தொண்டனாகிய நம்பியாரூரனது இத்தமிழ் பாடல்களை பாடவல்லவர் எழுவகை பிறப்பிற்கு உட்படுவதில்லை, மேல்நிலை அடைந்து எம்மையும் அடிமை கொண்டு ஆளுதற்கு உரியவர். குறிப்புரை ஒன்றுமில்லை, மந்திரத்தை படிச்சுடுங்க. ஆழியார்க்கு அருள் ஆனைக்காவுடை ஆதி, பொன்னடியின் நீழலே சரணாக நின்றருள் கூற நினைந்து வாழவல்லவன் வாழவல்ல வந்தொண்டன் வண்டமிழ் மாலை வல்லார் போய் ஏழு மா பிறப்பற்று எம்மையும் ஆளுடைய ஆரே. இப்போ விளக்க உரை எழுதுனா அடுத்த பதிகத்துக்கு போயிடலாம். நம்ம இனி அப்படியே புராண அடிப்படையில் போகாமல் வரிசையாக போய் முடிச்சுட்டு பிறகு அங்கேருந்து ஒன்றிலிருந்து ஆரம்பிப்போம். வீடு நடத்தின பதிகமாக இருந்தால் விட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ இந்த மந்திரத்தில் உள்ள விளக்க உரை எழுதலாம். இது 10 திருப்பாடலில் சக்கரப்படையுடைய மாலுக்கு அருள் செய்ததை சுந்தரர் விளக்குகிறார். சுந்தரர் தன்னை பற்றி சொல்லும்போது பொன் போன்ற திருவடி நிழலையே நினைந்து வாழ்பவர் வாழ்பவன் என்று தன்னை சொல்லுகிறார். பொன் போன்ற திருவடி நிழலையே நினைந்து வாழவல்ல வந்தொண்டன் என்று சொல்லுகிறார்.
இதில் பொன் போன்ற என்பது நேற்று தான் படித்தோம். பொன் போன்ற என்பது ஞானத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொருள், அதுதான் பொன். நம்ம வீட்டில் எந்த பொருளை ரொம்ப பாதுகாக்கிறோம்? பொன், பத்திரங்கள் எல்லாம் பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்க வேண்டிய பொருள் என்ற அடிப்படையில் ஞானத்தையும், பிறகு இறைவனுடைய செம்மேனி, இறைவனுடைய நிறத்தையும் குறிக்கிறது, செம்மேனியையும் குறித்து நின்றது. திருவடி நிழலையே நினைந்து என்பது நமக்கு பதினோராம் நூற்பாவை பொருத்தி பார்க்க வைக்கிறது. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களல் செல்லுமே. அயரா அன்பின் அரண்களல் செல்லுமே. அயரா அன்பின் அரண்களல் செல்லுமே. அந்த அயரா அன்பிற்கான குறியீடுதான் பொன் போன்ற திருவடி. பொன் போன்ற திருவடி ஞானத்தை குறிக்கும்னா எதையும் குறிக்கும், அன்பையும் குறிக்கும். ஞானத்தை குறிக்கும்னா அன்பை குறிக்கும், அன்பை குறித்தா ஆமாம், ஆமாம். அயரா அன்பின் அரண்களல் செல்லுமே என்ற நூற்பாவோடு பொருத்தப்பட வேண்டியது. சுந்தரர் தான் துரியாதீத நிலையில் இருப்பதை இங்கு சொல்லுகிறார். ஜீவன் முக்தராக இருப்பதை சொல்லுகிறார். சிவ போகத்தில் இருப்பதை சொல்லுகிறார். தசகாரியத்தினுடைய நிறைவு என்னது? சிவபோகம். சிவபோகத்தில் இருப்பதை சொல்லுகிறார். அதனையே நாம் சிவப்பேறு, வீடு வேறு, பேரின்பம், ஜீவன் முக்தி என்றெல்லாம் சொல்லுகிறோம். சிவப்பிரகாசத்தில் அது ஆன்ம லாபம் என்று சொல்லப்படுகிறது. சிவப்பிரகாசத்தினில் அதனை நாம் ஆன்ம லாபம் என்று பார்க்கிறோம். திருவடி நிழலையே நினைந்து என்பது நீழலே சரணாகனு மூலத்தில் இருக்குது. ரெண்டாவது வரியில் நீழலே சரணாக, அடியின் நீழலே சரணாகன் இருக்குது. அது வந்து நம்ம மாசில் வீணையோட பொருத்தணும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை, அதுதான். ஆமாம், அதுக்காகத்தான் அப்படி பார்க்க சொல்கிறோம். இதுதான் நான் நேற்று சொன்னேன் உங்களுக்கு. தரவுகள் கொஞ்சம் வேணும், நுணுகுதலும் வேணும், ரெண்டு சமமாக வேணும். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது தரவுகள். தரவுகள்னால் என்னது? இதோ இதே மாதிரி வேறு எங்கெல்லாம் இருக்குதுன்னு ஒன்று ரெண்டு பார்க்கணும், அதுவே வேலையாக இருக்கக்கூடாது. இன்னொரு இடமும் இருக்குது அப்பர் சுவாமிகள். அதிலே தான் அந்த அதே பெரிய புராணத்தில் மாசில் வினைங்கிறது தேவாரம். பெரிய புராணத்தில் ஐயர் திருவடி அருளாய் குளிர்ந்தது. அதே பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்கிறார், அப்பர் சுவாமிகள் எங்கே இருக்கும்போது, காலவாய்க்குள்ள இருக்கும்போது ஐயர் திருவடி அருளாய் குளிர்ந்ததுங்கிறார். அருளாய் குளிர்ந்தது. அதே தான் சேக்கிழார் இன்னொரு மந்திரத்திலையும் சொல்ற, ஆனந்த வெள்ளத்து இடைமூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டுனார் சேக்கிழார் சொல்றார். ஆனந்த வெள்ளத்து இடைமூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டுன்னு சேக்கிழார் சொல்றார். இதையெல்லாம் ஆனந்த வெள்ளத்து இடைமூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து, திருவடி வந்ததுனால அதை எடுக்கிறோம், மலர்பாதத்து அமுதுண்டு. எனவே இங்கு ஞானத்துக்கான குறிப்பும்
திருவடி நிழலும், நிழல்ங்கிறது பேரின்ப நுகர்ச்சிக்கு இன்னொரு பேர் தான் நிழல். மரநிழல் மாதிரி நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. நிழல் என்பது பேர். நிழல்னு ஏன் சொன்னார்ன்னா, பாசம் வந்து வெப்பம், பாசம் வந்து வெப்பம், பேரின்பம் வந்து குளிர்ச்சி. அதனால தான் அதுக்கு என்ன பேர் வச்சாங்க, நிழல்னு பேர் வச்சாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி உடனே மரநிழல் மாதிரி கற்பனை பண்ணிடக்கூடாது. பாசம் வெப்பம்னு சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது, புரியுதா? அந்த திருவடியில் அனுபவித்தல் அவருடைய நிலையை சொல்லுகிறார். எனவே எம்மையும் ஆளுடையாரே என்று சுந்தரமூர்த்திகள் சொல்லுவது எல்லா சிவனடியாருக்கும் பொருந்தாது. நான் தான் நேற்று சொன்னேன், அதாவது எல்கேஜிக்கு போகிற குழந்தையும் படிக்க போறாருன்னு தான் சொல்றீங்க, பிஹெச்டிக்கு போகிற குழந்தையும் பையனையும் என்ன சொல்றீங்க, படிக்க போறாருன்னு தான் சொல்ற. இவருக்கு பேரும் ஸ்டூடெண்ட் தான், அவருக்கு பேரும் ஸ்டூடெண்ட் தான், நமக்கு பேரும் சிவனடியார் தான். ஆனால் இவர் சுந்தரருக்கு பேரும் சிவனடியார் தான். வேற்றுமைங்கிறது ரொம்ப அதிகம், புரியுதா? வேற்றுமைங்கிறது ரொம்ப அதிகம். நான் நம்ம வகுப்பில் ஒரு செய்தி சொன்னேன், நம்ம செய்கிறதெல்லாம் சைவப்பணியே இல்லை அப்படின்னேன். அப்போ உங்களுக்கு கோபம் வருமா வராதா? நம்ம செய்கிறது சைவப்பணி இல்லைன்னா அப்போ புரோட்டாவாக சுட்டுட்ருக்குறோம் அல்லது தோசை சுட்டுட்ருக்குறோம் அப்படின்னு வருமல்ல? அதுக்கு ஒரு கேள்வி கேட்டவர், அழகான கேள்வி. காமராஜர் செஞ்சது அரசியல், இப்போ நடக்கிறது என்ன இல்லைங்கிறீங்க? என்னங்க சிவாஜி கணேசன் நடித்த படம் சினிமா, இப்போ வர்றது என்ன இல்லைங்கிறீங்க? அதே இதில் அப்ளை பண்ணுங்க. அதிலேயே திருமூலர் பண்ணது சைவம், நம்ம பண்ணது சைவம் கிடையாது. காரைக்கால் அம்மையார் பண்ணது சைவம், அதோடு ஒப்பிட்டால், நான் அதை ஒப்பிட்டால் ஒப்பிட்டாலும் சொல்லிட்டு இருக்கிறேன், நாம பண்ணுறது சைவம் கிடையாது. நாயன்மார்கள் பண்ணது சைவம், அவங்களோட ஒப்பிட்டால் நாம பண்ணது என்ன கிடையாது, சைவம் கிடையாது. அவங்க வந்து பிள்ளைக்கறி சமைத்து கொடுக்க ரெடியாக இருந்தாங்க, கண்ணை கொடுக்க ரெடியாக இருந்தாங்க, கூந்தலை கொடுக்க ரெடியாக இருந்தாங்க, மனைவியை வந்து சிவப்பணிக்கு அனுப்ப தயாராக இருந்தாங்க. நாம் வந்து நாம் அந்த அளவுக்கு தயாராக இருக்கிறோமா? இல்லைல்ல. அதை நம்ம நாம் செய்வது சைவ பணி இல்லைன்னா கோவப்பட்டுடுறாங்க. இந்த உதாரணத்தை சொல்லி பாருங்க, சொல்லி பார்த்தா கோபம் வராது. இப்போ நம்ம நம்ம அம்மா சமைச்ச சமையலும் இன்னைக்கு நாம் சமைக்கிற சமையலுக்கு எவ்வளோ வேறுபாடு இருக்கு. ஒரிஜினல் சமையல் எது தான், அவங்க சமைச்சது தான். இப்படி பார்த்தா புரியும், பார்க்கறதுக்கு நம்ம தயங்குறோம். நம்ம கற்பனையில் மிதக்கும் போது நமக்கு அது தெரியாது. நம்ம இதையே பெருசாக கற்பனை பண்ணுறோம். இதற்கு மேலே பெரிய நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதை இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். எனவே எம்மையும் ஆளுடையாரே என்று சுந்தரர் சொன்னது அவரை போன்ற பக்குவிகளை மனதில் வைத்து கொண்டு. அதான் நான் முதல்ல சொன்னேன், அவர்கள் சுந்தர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எங்களை அடிமையாக வச்சுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சுந்தரர் ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார், நினைந்து வாழ வல்லவன். அவருக்கு அடைமொழி பாருங்க, நினைந்து வாழ வல்லவன். இந்த வாழங்கிறதுக்கு நம்ம நிறைய இடத்துல எடுப்போம், வாழ்ந்தேன் அருட்கடலே, போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே, வையத்துள் வாழ்வாங்கு, இது ஒரு வாழ இருக்குது. வாழ வல்லவன்கிறது திருமுறையில் கிடைக்காது. வல்லவன் கிடைக்கும், பாட வல்லவன், கூற வல்லவன், எது கிடைக்காது, வாழ வல்லவன்கிறது திருமுறையில் கிடைக்காது. நினைந்து வாழ வல்லவன் கிடைக்கவே கிடைக்காது. அதில் என்ன தெரிகிறது என்றால், இறைவனை நினைதலே வாழ்க்கை, அது ஒரு பொருள், ஒரு தொடர் என்று ஒரு பொருள். இன்னொன்று, இறைவனை நினைந்து வாழ வல்லவனாக இருப்பது அரிதுன்னு அர்த்தம், கஷ்டம். அது கஷ்டமானதுங்கிறதுனால தான் இந்த வார்த்தையை சொன்னார். இறைவனை நினைந்து கொண்டே வாழ்வதுங்கிறது கஷ்டம். பொருளை நினைந்து கொண்டே வாழலாம்ங்க, நம்ம எதோட இருக்கிறோம், பொருளோட இருக்கிறோம். பொருளுக்குள்ளே யாரை நினைக்கணும், இறைவனை நினைக்கணும். அது கஷ்டங்கிறதுனால தான் வல்ல என்று சொன்னார். ஆமாம், பொருளுக்குள்ளே இருந்துக்கிட்டே சாமியை நினைக்கணும், கஷ்டம் அது. அதனால தான் வல்லவன் என்றார். வல்லவன் இவர் எம்மையும் ஆளுடையாரே என்று எல்லா திருப்பாடல்களிலும் நிறைவரியில் சொன்னதற்கு ஏற்ப சுந்தரர் தன்னை தொண்டன் என்று எடுத்து சொன்னார். தொண்டன் என்று எடுத்து சொன்னார். இந்த தொண்டன் என்ற நிலையைத்தான் நாம் தசகாரியத்தில்
ஆன்ம சுத்தின்னு சொல்கிறோம். ஆன்ம சுத்தியில் என்ன கேரக்டர் வரணும்? அடிமை பண்பு வரணும், தொண்டன்கிறது வரணும். சும்மா சும்மா தசகாரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம், நீங்கள் வந்து எந்த தசகாரியம் இதில் வருதுன்னு புரிஞ்சுக்கிடணும். ஒரு வருஷத்துக்கு இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். தொண்டன்கிற பண்பு எப்போ தான் வரும்? ஆன்ம சுத்தியில் தான் வரும். அதனால தான் நாம் சொன்னோம், சுந்தரர் வந்து ஆன்ம சுத்தியை கடந்து எங்கே போனதை சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொன்னோம். என்ன இப்படி முழிக்கிறீங்க? இப்போ தானே எழுதுனீங்க. சிவபோகத்துக்கு போனதை சொல்லிட்டு இருக்கிறாருன்னு எழுதணும். எழுதுனீங்களா? ஆ, அதனால தான் நம்ம வந்து அவர் சிவபோகத்துக்கு போனதை சொல்லி கொண்டிருக்கிறாருன்னு சொன்னோம். ஆமாம், நீழல் சேருதல் என்பது சிவபோகம். அதற்கான சாதனத்து கீழே வச்சார். நான் யாராக இருக்கிறேன்? தொண்டனாக இருக்கிறேன். ஆமாம், அதாவது நினைந்து வாழ்தல் என்பது சாதனம், திருவடியில் சேருதல் என்பது திருவடியில் சேர, நீழல் சேர என்பது பயன், பயன் சாதனமும் பயனும். புரியுதா? வண்டமிழ் என்று சொன்னது அருள்வளம் மிக்க திருப்பதிகம் என்று பொருள். இந்த திருப்பதிகத்துக்கு ஒரு தனி, இந்த திருப்பாடலுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. ஏனென்றால் தன்னை வல்லவன் என்றார். இந்த பதிகத்தை பாடுறவங்களை யாருனர்? வல்லார்னர். இது கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. ரெண்டு வல்லார் ஒரு திருப்பாட்டுக்குள்ள வராது. நீங்க கருத்துக்களை ஆராய்ச்சி பண்ணாதீங்க, சொற்களை ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒரே மந்திரத்துக்குள்ள அவர் தன்னை வல்லவன்கிறாரு, பாடுறவங்களை யாருங்கிறாரு? வல்லாருங்கிறார், வல்லாருங்கிறார். ஆ, எனவே நாம் சாதகர்களாக இருந்து இந்த திருப்பதிகங்களை பாடுதலும் சாதாரண வேலை கிடையாது. நேற்று தான் நான் சொன்னேன் ஆசிரியரோட, என உங்களுக்கெல்லாம் இது ஆடியோ வராதனால திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், இவங்க கேட்டுருவாங்க. நேற்று தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆசிரியரோட போய் நம்ம திருமுறை பண்ணுறதுங்கிறது ஒன்று, ஆசிரியர் இல்லாமலே போய் திருமுறை பண்ணுறதுங்கிறது ஒன்று, ரெண்டும் ஒன்று தான். ஏகதேசம் இதில் ஆசிரியர் இருக்காரு, அதில் ஆசிரியர் இல்லை, ஆனால் சைவ பண்ணி தான். ஆனால் சைவர் அல்லாதவங்கிட்ட போய் நம்ம சைவம் பண்ணால் அது சமுதாய பண்ணி தான். என்ன பண்ணி கிடையாது? சைவ பண்ணி கிடையாது. நீங்கள் லயன்ஸ் கிளப்பில் போய், ரொட்டரி கிளப்பில் போய் நீங்கள் தேவாரம் பாடினீங்கன்னா அது என்ன பணி கிடையாது? நேற்று தான் சொன்னேன், எல்லாரும் இருக்கும்போது தான் சொன்னேன், சைவ பணி. அது என்ன பணி ஆயிரும்? ஏனென்றால் கொடுப்பார் சரியாக இருக்கிறார், கொள்வார் சரியா இல்லை. ஆடா முருகா, பஞ்சபுராணம் சொல்ல சொல்ல. அப்படி சொல்லுது. நேற்று போட்டோம், அதாவது இறைவனுக்கு நெருக்கமான நல்லவங்க, இறைவனுக்கு நெருக்கம் இல்லாத பாவிகள்னு ஒரு தேவாரத்தில் நேற்று போட்டோம். இப்போ ஆமாம், ஆமாம், இப்போ வந்து என்னன்னா, கொடுப்பார் சரியா இருக்கிறது மட்டுமே போதாது, கொள்வாரும் சரியா இருக்கணும். நீங்கள் நல்லா மனமு வந்து நல்லா சாம்பார் சாதத்தோடு கொடுத்த பிறகு அவன் சாப்பிட்டுட்டு கடைசியில் கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி ஒரு கப்பு கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? புரியுது. அவனுக்கு கொள்ளுகின்ற குணம் அவனுக்கு என்ன செய்யலை, இல்லைன்னு அர்த்தம். ஆ, அது வரும். நேற்று பாடத்தில் நான் எல்லாரும் இருக்கும்போது தான் சொன்னேன். அதனால் பாடுபவரை வல்லார் என்றார். இரண்டு வல்லாருக்கும் ஒரே பொருள் கிடையாது. சுந்தரருக்கு சொல்லப்பட்டது அவருடைய சாதனத்தின் எல்லை, நமக்கு சொல்லப்பட்டது சாதனத்தின் தொடக்கம், சாதனத்தினுடைய தொடக்கம். இந்த பதிகத்தை பாடுவதனால் எழுவகை பிறப்புகள் இல்லை என்று பதிக பலன் சொல்லியிருக்கிறார்.
பதிக பலன் சொல்லியிருக்கிறார். சொன்னது மட்டுமல்ல, நிறைவு பதிகம் என்று கூட அவர் நினைக்காமல் நம்மேல் கருணை கொண்டு திரும்பவும் எம்மையை எம்மையும் ஆளுடையாரே. அவர் சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த பதிகத்தை உன்னால் நல்லா பாட முடியும்னா உனக்கு இனிமேல் பிறவி கிடையாது, நீ என்னை அடிமை கொள்ளலாம், என்னை வேலை கொள்ளலாம் அப்படிங்கிறார். ஆமாம், புரியுதா? அதையும் எழுதி கொள்ளணும். பாடுவதனாலேயே அடிமை கொள்ள முடியாது. ஒரு கண்டிஷன் போட்டார், எழுமா பிறப்பு அற்றுனர். எதுக்கு பிறகு? இனி பிறவி இல்லை என்ற நிலை அடைந்த பிறகு. நான் இதைத்தான் முதல் மந்திரத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு பதிகத்தை தொடங்கும் போது நானும் மனுஷன் தானே, உங்களை மாதிரி மனிதர் தானே, உடனடியாக நிறைய கருத்தை கண்டுபிடிச்சிட முடியாது. இப்போ நேற்று தான் ஒரு அப்பர் பதிகத்தை தொடங்கியிருக்கோம். உரையாசிரியர்களே சொதப்புறாங்க. ஒரு ஆசிரியர் அவர் பாவிகள் சாமி கும்பிட்டாங்கிறாரு, இன்னொருத்தர் கும்பிடலைங்கிறாரு. இப்போ நாங்கள் தான் இப்படி இருக்குமோன்னு ஒரு பொருளை கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறோம். இனி உள்ளே போனால் தான் மற்ற இருக்கிறது தெரியும். ஆ தெரியாது. அடைக்கலம்னு முடிக்கிறார். அதான் புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த பதிகத்தை பாடுவதனாலே எம்மையும் ஆளுடையாறு என்ற நிலை பொருந்தாது. அவர் எந்த பக்குவத்துக்கு வந்திருக்கணும்? இனிமேல் அவருக்கு பிறவி இல்லை என்ற பக்குவத்துக்கு வந்தால் அவர் எம்மை அடிமை கொள்ளலாம், எம்மை பணி கொள்ளலாம். அதுதான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஆரம்பத்திலிருந்தே சுந்தரர் இப்படி சொன்ன உடனேயே நீங்கள் நாயன்மார் முன்னால் போய் நின்று, சுந்தரரே நீங்கள் எனக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கலாம், புரியுதா அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆமாம், நீங்கள் ஆரம்பிச்சிடக்கூடாது. அதுக்கான அது சொல்லுவதன் பொருள் என்னவென்றால், இதுதான் அதனுடைய சொல்லுவதனுடைய பொருள். ஒரு உபசார வார்த்தையாக சொன்னார், எல்லாருக்கும் அது பொருந்தாது என்று இந்த அரிய பதிய பதியத்தை நிறைவு செய்து நாம் வழிபாடு செஞ்சுட்டு அடுத்த பதிகத்துக்கு போகலாம். அப்படியே கண்டினியூவாக போயிடலாம்.